நான் கிராமங்களில் இந்த கேம்ப் போடுறப்போ நான் வீட்டுக்கு வர்றது நான் எப்போ சாப்பிட்றேன் வீட்டுக்கு வர்றேன்னு யாருக்குமே தெரியாது. சில நேரத்தில் 7 மணிக்கே வந்துடுவேன். தூரமான கிராமங்களில் கேம்ப் போட்டிருந்தாக்கா நான் வர்றது 12-1 மணி ஆகும். சில நேரத்தில் மறுநாள் கூட ஆயிரும். இவ்வளோ பெரிய இது இருக்குது. அப்போது இதை சகித்து கொண்டு என்னுடைய மனைவியும் சகித்து கொண்டு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ சாதனைகளை நான் செய்ய முடிந்தது. அவங்களும் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த கிரெடிட் எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய மனைவிக்கும் சேர்ந்து தான் சேரும். ஏன்னா அவங்க ஒத்து இருக்கணும் இல்லை. நான் 12-1 மணிக்கு போயிட்டு வர்றேன், நான் எங்கே சாப்பிட்றேன், எப்போ வர்றேன், நான் ஒரு ஜாம கோடாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜாம கோடாங்கியாக தான் இருந்தேன். குடுகுடுப்புக்காரன் வந்து நைட்டு வருவான்ல, சக்கம்மா சக்கம்மா அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் நான் வருவேன். எத்தனை தனிப்பட்ட ரோடுகள். அப்போ வந்து நான் அங்கே வந்து தொடங்கி வச்சுட்டு நான் வர்றப்போ, இந்த மீட்டிங்கை தொடங்கி வச்சுட்டு வர்றப்போ, இரவில் வர்றப்போ நான் மட்டும் டிரைவர் கூட அழைச்சி போக மாட்டேன், நான் மட்டும் வந்துட்டு இருப்பேன் தனியாக. அந்த ரோடு கூட தெரியாது. எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தால் கூட பலருக்கு நாம் உதவி செய்கிறோம், ஒரு பொது தொண்டாற்றுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அந்த நாங்கள் பண்ண அந்த ஃபங்க்ஷன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுன்னு அந்த ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக வேண்டிய அப்பா நம்ம இழந்தது ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய தூக்கம் கட்டு, சாப்பிட சரியான நேரத்தில் சாப்பிடாமல், ஆனால் அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்தாக்கா வந்து உட்காருவேன், அடுத்த ஃபங்க்ஷனாக நான் கிளம்பிடுவேன். என்னை சொல்லுவாங்க, எப்படி சார் நீங்கள் தூங்குறீங்களா, தூங்க மாட்டேங்கிறீங்களா, நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்க போய் தான் அந்த அதில் நாம் நல்ல பேர் எடுத்தோம்.